இன்னைக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கர்ஜூர் பண்ண போறோம், ஸ்வீட் கர்ஜூர் அண்ட் மசாலா கர்ஜூர். இப்போ ஸ்வீட் கர்ஜூர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து கோதுமை மாவு, நீங்க மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள், ஒரு கப் வந்து பவுடர் சுகர், 1/2 கரண்டி வந்து சமையல் எண்ணெய், 1 கரண்டி வந்து நெய், இது ஆப்ஷனல் தான். நல்லா மாவு பதத்துல பிசைஞ்சிக்கோங்க. இது வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுச்சுன்னா பரவாயில்ல, அதை அப்படியே போடுங்க. அப்புறம் அது வெந்து வரும்போது அது அப்படியே வந்துடும் தனியாக. வந்து கிரன்ச்சியான ஸ்வீட் கர்ஜூர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா கர்ஜூர் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். 1 கப் வந்து கோதுமை மாவு, 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 1/2 கரண்டி வந்து சமையல் எண்ணெய், 1 கரண்டி வந்து நெய், இது ஆப்ஷனல் தான். இது வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம ஸ்வீட் கர்ஜூர் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி திக்காவும் இல்லாமல் தின்னாமல் இல்லாமல் உருட்டிட்டு நம்ம ஏற்ற ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இது இப்போ நல்லா வந்து பொரிச்சிடலாம் நம்ம. இப்போ மசாலா கர்ஜூர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.